ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இதே மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஐசிசி கிட்ட வந்து புகார் கொடுக்குற மாதிரி வந்து ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அணியினுடைய முன்னாள் கேப்டனான அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை ஒன்று வந்து விடுத்திருக்காரு. இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் வீரரான சதாப் கான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைதராபாத் பிரியாணியை நாங்கள் வந்து வெளுத்து கட்டுறோம், அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து ஒரு 6000 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணியுமே ஒரு பலனும் இல்லாமல் வந்து போயிருச்சு. தேவையில்லாமல் வந்து இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு வந்து சதாப் கான் வந்து கேப்டனாக இருந்தார். தோத்த பிறகு பார்த்தீங்கன்னா சதாப் கான் வந்து பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைதராபாத்தில் தான் 2 வார்ம் அப் மேட்சை நாங்கள் வந்து ஆடினோம், இங்கே வந்து ஹைதராபாத் பிரியாணி வந்து நல்லாயிருக்கு, ஸோ பிரியாணியை நல்லா ஃபுல் கட்டு கட்டுறோம், அதனால தான் எங்களால் வந்து ஃபீல்டிங்கில் ஆக்டிவாக செயல்பட முடியலை, கொஞ்சம் மந்தமாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதேமாதிரி 2 கேம்லேயும் தோற்றது பற்றிலாம் கவலை இல்லை, நாங்கள் சும்மா ஒரு ட்ரையல் தான் வந்து பண்ணி பார்த்தோம், பிளேயிங் லெவனை இப்போ நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நல்லா போராடிருக்கோம். ஸோ அதனால் வந்து நிச்சயமாக எங்களால் உலகக்கோப்பையை வாங்க முடியும் அப்படின்னு சதாப் கான் வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா டீம் இந்தியா இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்ச பிறகு வார்ம் அப் கேமுக்காக வந்து கவுஹாத்தி வந்து போனாங்க, அது மழையினால் வந்து நடக்கலை, ரத்தம் அணைச்சு திரும்ப திருவனந்தபுரம் வந்து வந்தாங்க. இப்போ இது இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிஞ்ச பிறகு இந்தியா வந்து ஒரு ரவுண்ட் அடித்தாங்க, அது எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 6000 கிலோமீட்டர்கிட்ட வந்து வருது. 6000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியும் ஒரு பால் கூட வந்து போடலை, ஒரு பால் கூட பேட் பிடிக்கலை. ஸோ தேவையில்லாத அலைச்சல் தான் இந்திய வீரர்களுக்கு. ஆல்ரெடி நிறையா முன்னாள் வீரர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆஸ்திரேலிய தொடர் வந்து தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேர்ல்டு கப்பில். இப்போ 10 கிரவுண்டில் வந்து மேட்ச் நடக்குதுன்னா ஒரு ஒரு கிரவுண்டுக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும், அப்போ வந்து ரொம்ப டயர்டாயிருவாங்க பிளேயர்ஸ்லாம். அதனால் தேவையில்லாமல் இந்தியா ரிஸ்க் எடுத்து ஆடுறாங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே மழையினால் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களுக்கு பயங்கர அலைச்சலாயிருச்சு. மற்ற அணிகள்லாம் வார்ம் அப் கேப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடுறப்ப இந்தியா மட்டும் வந்து ஒரு போட்டி கூட வந்து ஆட முடியாமல் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான அந்த 2வது வார்ம் அப் கேம் வந்து நடந்த ஹைதராபாத் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் தான் வந்து இருக்குது. சீட்ஸ்லலாம் வந்து பயங்கர பறவைகளோட எச்சம் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதனால் இது கிரவுண்டு முழுக்க அங்கங்கே பல இடங்களில் இந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. அதை ரசிகர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இது சம்மந்தமாக பாகிஸ்தான் டீமினுடைய முன்னாள் கேப்டனான அஃப்ரிடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து சரி கிடையாது, ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டி வந்து நடக்க போகுது, அதுவும் வந்து ஒரு இருநாட்டு தொடரோ ட்ரை சீரீஸோ அந்த மாதிரி கிடையாது, உலகக்கோப்பை தொடர் வந்து நடக்க போகுது, அதுவும் பாகிஸ்தான் முதல் கேமாக ஹைதராபாத்தில் தான் ஆட போகிறாங்க. 7 வருஷத்துக்கு பிறகு எங்கள் அணி வீரர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து இந்தியா ஆடலாம் அப்படின்னாலே இந்திய ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கோ இல்லை ஆஸ்திரேலியா கூடவோ வேறு ஏதோ ஒரு டீம் கூட ஆடுறப்ப பாகிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இந்திய ஃபேன்ஸும் வந்து ஆசைப்படுவாங்க. அப்போ கிரவுண்டுக்கு வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ண நினைப்பாங்க. அப்படி ரசிகர்கள் கிரவுண்டுக்கு வரும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும், ரசிகர்களுக்கு அது பெரிய சிக்கலை வந்து கொடுக்கும். அதுவும் வந்து எங்கள் கேம் நடக்க போகிற இந்த கிரவுண்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கீங்களே, இது வந்து நியாயமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஐசிசி கிட்ட வந்து புகார் கொடுப்போம், உடனடியாக வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அஃப்ரிடி வந்து பேசியிருக்காரு. நன்றி.